வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் எண்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பூனையும் கிளியும் பொன்னியின் செல்வர் ஊகித்து ஆருடம் கூறிய வண்ணமே நடந்தது குந்தவை தேவியும் வானதியும் திருவையாற்றிலிருந்து சோழமாளிகைப் போய் சேர்ந்ததும் அங்கேயே பல்லக்கையும் பரிவாரங்களையும் நிறுத்தினார்கள் செம்பியன் மாதேவியும் அவருடைய மகனும் மருமகளும் கோயிலுக்குச் சென்றிருப்பதை தெரிந்து கொண்டார்கள் தாங்களும் காவலர்களிடம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வீரனை மட்டும் துணைக்கு அழைத்துக் கொண்டு சோதிடர் வீட்டை தேடிச் சென்றார்கள் ஆம் குடந்தை சோதிடர் அங்கே வெள்ளத்தில் தமது வீடு அடித்துக் கொண்டு போகப்பட்ட பிறகு திருவையாற்றுக்கு வந்துவிட்டார் நகரின் கிழக்கு ஓரத்தில் கரையில் சிறிய வீடு ஒன்று கட்டிக்கொண்டு அங்கே குடியிருக்கத் தொடங்கினார் இனிமேல் பழையாறை நகரைக் காட்டிலும் தஞ்சாவூர் அதிக முக்கியத்துவம் பெறலாம் என்று அவர் ஜோசியத்தின் மூலம் அறிந்து கொண்டதும் ஒருவேளை அவர் திருவையாற்றுக்கு வந்து குடியேறியதற்கு காரணமாயிருக்கலாம் ஜோசியர் வீட்டின் வாசற்படியில் அவர்கள் பிரவேசிக்கும் போது இருந்து மிக இனிய மழலைக் குரலில் வாருங்கள் ஆடலரசிகளே வாருங்கள் நடனராணிகளே வாருங்கள் என்று யாரோ வரவேற்றதைக் கேட்டு தேவிமார்கள் இருவரும் வியப்படைந்தார்கள் முன்னே ஒரு முரட்டு சீடனை காவற்காரனாக வைத்திருந்தவர் இப்போது இப்படி பறிந்து உபசரித்து அழைப்பதற்கு யாரை அமர்த்தி இருக்கிறார் என்ற எண்ணத்துடன் உள்ளே பிரவேசித்தார்கள் கூரையிலிருந்து தொங்கிய கூண்டில் அழகிய பச்சை கிளி ஒன்றை கண்டதும் அவர்களுடைய வியப்பு நீங்கியது அந்த பச்சை கிளியும் தலையை இப்படியும் அப்படியும் அசைத்து குன்றுமணி போன்ற அதன் சிறிய கண்களால் அவர்களை உற்று பார்த்துவிட்டு மறுபடியும் வாருங்கள் ஆடலரசிகளே வாருங்கள் என்றது கிளியின் குரலையும் பெண்மணிகளின் பாதச்சிலம்பின் ஒலியையும் கேட்டுவிட்டு சோதிடரும் உள்ளேயிருந்து கூடத்துக்கு வந்தார் தேவிமார்களை பார்த்து திடுக்கிட்டவராய் வாருங்கள் தேவிமார்களே வாருங்கள் இந்த குடிசை இன்றைக்குத்தான் பாகியம் செய்தது என்றார் பச்சை கிளியும் தன் பவளவாயை திறந்து இந்த குடிசை இன்றைக்குத்தான் பாகியம் செய்தது என்றது சோதிடர் அதை பார்த்து சிச்சி சற்று சும்மாயிரு வாயை முடிக்கொள் என்றார் ஐயா அதை ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள் வருகிறவர்களுக்கு நல்ல முறையில் தான் வரவேற்பு அளிக்கிறது தினம் தினம் இங்கு பலர் வந்து இந்த குடிசையை இன்றைக்குத்தான் பாக்கியம் செய்த குடிசையாக செய்வார்கள் போலிருக்கிறது என்றால் இளையவராட்டி குந்தவை வாருங்கள் நடன ராணிகளே வாருங்கள் என்றது கிளி ஜோசியர் மறுபடியும் அதை அகட்டிவிட்டு தேவிமார்களே மன்னிக்க வேண்டும் திருஞான சம்பந்த பெருமான் இந்த திருவையாற்றுக்கு வந்திருந்த போது வீதிதோறும் ஆடல் அரங்குகளைக் கண்டார் அவற்றில் மங்கைமார்கள் நடனம் பயிலும் போது பாதச்சலங்கைகள் கலீர் கலீர் என்று ஒலிப்பதையும் கேட்டார் அவருடைய தெய்வீக பாசுரங்களிலும் பாடியிருக்கிறார் அந்த நாளில் போலவே இன்றைக்கும் இந்த திருவையாற்றில் நடனக்கலை பயிலும் நங்கைமார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி ஜோதிடம் கேட்க இந்த குடிசையை தேடி வருகிறார்கள் அவர்களுக்கு உகப்பாக இருக்கட்டும் என்று இந்த கிளிக்கு இவ்வாறு சொல்ல பழக்கி வைத்தேன் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்றார் இன்றைக்கு அந்த ஆடலரசிகள் நடன ராணிகள் யாரையும் இங்கே காணவில்லையே என்றாள் குந்தவை தேவி இன்றைக்கு திருவாதிரை திருநாள் ஆகையால் ஆடலரசிகளும் நடன ராணிகளும் ஐயாற்று இறைவன் சன்னதியில் சேவை செய்யப் போயிருப்பார்கள் ஆனால் உண்மை அரசிகளாகிய நீங்களே வந்துவிட்டீர்கள் இந்த குடிசை பாக்கியம் செய்தது நான் பாக்கியம் செய்தவன் என்று பரவசமாக கூறினார் ஜோதிடர் பிறகு தயவு செய்து அமருங்கள் இந்த ஏழையிடம் என்ன கேட்க வந்தீர்களோ அதைக் கேளுங்கள் தெரிந்த வரையில் சொல்லுகிறேன் என்றார் இளவரசிகள் இருவரும் உட்கார்ந்தார்கள் குந்தவை ஒருமுறை பெருமூச்சு விட்டு சோதிடரே என்னத்தை கேட்பது இந்த சோதிட சாஸ்திரத்தில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்ற கேள்வியை தான் முதலில் கேட்க தோன்றுகிறது என்றாள் தேவி தாங்கள் இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சோதி உண்மை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது பொய்தான் என்று சொன்னார் சோதிடர் நான் ஜோதிட சாஸ்திரத்தில் பூரண நம்பிக்கை வைத்துத்தான் இருந்தேன் ஆனால் அந்த சாஸ்திரம்தான் என்னை கைவிட்டு விட்டதே எந்த விதத்தில் தங்களை கைவிட்டு விட்டது அம்மணி தாங்கள் சோதிடம் பார்த்து சொன்னபடி எது நடந்திருக்கிறது என் தமையன் இப்படி அகால மரணமடைவான் என்று நீர் எப்போதாவது என்னிடம் சொன்னீரா நான் சொல்லாமலா தேவி தெரிந்திருந்தாலும் என் வாயை திறந்து சொல்லலாமா சொல்லி இருந்தால் என்னையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடனே சேர்த்திருக்க மாட்டார்களா ராஜகுடும்பங்களையும் ராஜாங்க காரியங்களையும் பற்றி ஏதோ பொதுப்படையாகத்தான் சொல்லலாம் கண்டம் இருக்கிறது இடையூறு இருக்கிறது கெட்ட கிரகம் பார்க்கிறது என்று சொல்வதே ஆபத்தானது மேலும் ஆதித்த கரிகாலரின் ஜாதகம் என்னிடம் இல்லவும் இல்லை அதை நான் பார்த்ததும் இல்லை என்றார் ஜோதிடர் நீங்கள் பார்த்திருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டீர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த விபத்தை தடுத்திருக்க முடியாதல்லவா அது எப்படி முடியும் தாயே நான் என்ன பிரம்மாவா எழுதின எழுத்தை பிரம்மாவினாலேதான் அழித்து எழுத முடியுமா அப்படியென்றால் ஜோதிடம் பார்ப்பதில் என்ன பயன் ஜோதிடரே தாயே இது என்ன இப்படி கேட்கிறீர்கள் தங்களைப் போன்றவர்கள் சோதிடம் பார்க்காவிட்டால் என்னைப் போன்றவர்கள் பிழைப்பது எப்படி இந்த ஏழையின் குடிசையில் ராஜகுமாரிகளின் பாதங்கள் படுவதுதான் எப்படி என்றார் ஜோதிடர் இதைக் கேட்டு குந்தவை கலகலவென்று சிரித்து விட்டாள் வானதியின் முகத்திலும் புன்னகை அரும்பியது சோதிடரே சோதிடம் கேட்க வருகிறவர்கள் எல்லாரிடமும் இப்படித்தான் சொல்வீர்களா என்று இளையவராட்டி கேட்டாள் எல்லாரிடமும் இப்படி சொல்லுவேனா கலைமகளும் திருமகளும் ஓர் உருக்கொண்டு அவதரித்திருப்பதாக தங்களை பற்றி உலகமெல்லாம் புகழ் பரவியிருக்கிறது அத்தகைய தங்களிடம் விவாதம் செய்து என்னால் சமாளிக்க முடியுமா அதனாலேதான் அவ்வாறு சொன்னேன் ஆனாலும் தாயே நான் சோதிடம் பார்த்துச் சொல்லாததை வைத்துக் கொண்டு சோதிட சாஸ்திரத்தின் உண்மையை தாங்கள் முடிவு கட்டலாமா சொன்னதை வைத்துக் கொண்டு அல்லவா முடிவு கட்ட வேண்டும் பொன்னியின் செல்வரின் அதிர்ஷ்ட ஜாதகத்தைப் பற்றிச் சொன்னேன் இடையில் என்னென்ன நேர்ந்து கடைசியில் அவர் இந்த பூமண்டலத்தின் சக்கரவர்த்தியாகும் கட்டம் நெருங்கிவிட்டதல்லவா பட்டாபிஷேகத்துக்கு கூட நாள் வைத்தாகிவிட்டதாமே என்றாள் ஜோதிடர் ஐயா பொன்னியின் செல்வரின் பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்ப்பதற்கு தங்களிடம் யாரும் வரவில்லையா இல்லை தேவி அதற்கு அரண்மனை புரோகிதர்கள் இருக்கிறார்களே முதன் மந்திரி அனிருத்தரே ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவராயிற்றே ஆமாம் தை மாதம் ஏழாம் தேதி நாள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நல்ல நாள்தானா தானா ஜோசியரே ரொம்ப நல்ல நாள் அம்மா மிக நன்றாக ஆலோசித்து பார்த்துத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பட்டாபிஷேகத்துக்கு உகந்த நல்ல நாளாக இருக்கலாம் ஆனால் பட்டாபிஷேகம் அன்று நிச்சயம் நடக்குமா என்று பார்த்துச் சொல்லுங்கள் இது என்ன கேள்வி தேவி ஏன் நடக்காமற் போக வேண்டும் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு நல்ல நாளாகத்தான் பார்த்து குறிப்பிட்டார்கள் ஆனால் அன்று அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்காமற் போய்விட்டதல்லவா தேவி வெறும் பட்டாபிஷேகம் செய்து கொள்வதைக் காட்டிலும் கோடி மடங்கு பெருமை அன்று ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டது அதனாலேயே இராமாயணம் பிறந்தது அது போகட்டும் அம்மாதிரி சந்தேகம் தங்களுக்கு ஏன் இப்போது ஏற்பட வேண்டும் தாங்களே பட்டாபிஷேகம் அன்று நடைபெறக்கூடாது என்று விரும்புவதாக காண்கிறதே தங்கள் ஊகம் உண்மைதான் பொன்னியின் செல்வர் சிங்காதனம் ஏறுவதில் தங்களைக் காட்டிலும் ஆனந்தம் அடையக்கூடியவர் வேறு யாருமில்லை என்று அல்லவா உலகம் கருதுகிறது நியாயமாக நான் அத்தகைய ஆனந்தம் அடைய வேண்டியவள்தான் ஆனால் இந்த கொடும்பாளூர் பெண்ணின் மூடப்பிடிவாதம் எனக்கு அதில் சந்தோஷமில்லாமற் செய்துவிட்டது குழந்தையில் தங்கள் வீட்டில் இவள் செய்த சபதம் நினைவிருக்கிறதா சபதமா அன்று பல விபரீத சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்றும் சரியாக நினைவில் இல்லை என்றார் சோதிடர் இவளிடம் அசூயைக் கொண்ட ஓடக்காரப் பெண் பூங்குழலி ஏதோ சொன்னாள் என்பதற்காக இவள் ஒரு சபதம் செய்தாள் தன் உயிர் உள்ள வரையில் சிங்காதனம் ஏறுவதில்லை என்று கூறினாள் உயிர் போன பிறகு சிங்காதனம் ஏற முடியுமா சோதிடரே முடியாதுதான் அத்தகைய விபரீதமான சபதத்தைக் கேட்டுவிட்டுத்தான் காவேரி தாய் கோபம் கொண்டு பொங்கி வந்து இவளை வெள்ளத்தோடு அடித்துக் கொண்டு போக பார்த்தாள் ஆமாம் எனக்கு கூட நினைவு வருகிறது அந்த சபதம் ஏதோ விளையாட்டு என்றல்லவா நினைத்தேன் அதுதான் இப்போது வினையாக முடிந்திருக்கிறது இவள் சிங்காதனம் ஏறமாட்டாளாம் என் சகோதரனுடன் சிங்காதனம் ஏறி பட்ட மகிழ்ச்சியாக விளங்குவதற்கு வேறு யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமாம் இவள் அவனுடைய அரண்மனையில் தாதிகளோடு தாதியாக இருந்து தொண்டு செய்து வருவாளாம் இதையெல்லாம் கேட்பதற்கே எனக்கு சகிக்கவில்லை சோதிடரே தாங்கள் இந்த பெண்ணை பற்றி கூறியதெல்லாம் நினைவிருக்கிறதா சோதிடர் முகமலர்ச்சியுடன் நன்றாக நினைவிருக்கிறது தேவி நான் சேர்த்து வைத்திருந்த சோதிட நூல்களுடன் பற்பல தேசங்களின் ராஜகுமாரர்கள் ராஜகுமாரிகளின் ஜாதகங்களையும் காவேரி தாய் கொண்டு போய்விட்டாள் ஆனால் இந்தப் பெண்ணரசியின் ஜாதகம் மட்டும் என் மனச்சுவடியில் படிந்திருக்கிறது இவருடைய கையில் உள்ள ரேகைகள் என் கண்முன்னாலேயே நிற்கின்றன அம்மணி நான் கூறிய சோதிடத்தில் வேறு எது பலித்தாலும் பலிக்காவிட்டாலும் இவரை பற்றி நான் கூறியது பலிக்காமற் போகாது இந்த பெண்ணைப் பற்றி என்ன சொன்னீர்கள் என்பது தங்களுக்கு இப்போது நினைவிருக்கிறதா நன்றாக நினைவிருக்கிறது இவரை மணந்து கொள்ளும் பாக்கியசாலி திருமணந்தையையும் நிலமடந்தையையும் ஓர் மணந்து கொண்டவனாவான் என்று சொன்னேன் இந்த மாதரசியை பார்க்கும் பாக்கியத்துக்காக தேச தேசாந்திரங்களில் உள்ள பேரரசிமார்கள் தவம் கிடப்பார்கள் என்று கூறினேன் இவருடைய திருவயிற்றில் உதிக்கப் போகும் புதல்வன் பிறக்கும் போதே ஜெயக்கொடி நாட்டிக் கொண்டு பிறப்பான் அவன் போகுமிடமெல்லாம் அவன் பார்க்குமிடமெல்லாம் வெற்றி என்று சொன்னேன் ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல என்னுடைய கவலைதான் அதிகமாகிறது ஜோதிடர் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து தேவி கவலையா எதற்கு கவலை சோழ சாம்ராஜ்யத்துக்கும் சோழர்குலத்துக்கும் கவலைப்பட வேண்டிய காலமெல்லாம் போய்விட்டது இன்றைக்கு ஒரு விசேஷ நாள் என்பது நினைவிருக்கிறதா ஆம் இன்றைக்கு மார்கழி திருவாதிரை நாள் சிவனுக்கு உகந்த நாள் இது சோழர் குலத்துக்கும் உகந்த நாள் தெய்வத் தமிழகத்துக்கும் உகந்த நாள் தேவி கேளுங்கள் இதே மார்கழி திருவாதிரையில் வருகிற ஆண்டுகளிலே ஒன்றில் ஒரு அற்புதம் போகிறது நடக்கப் சங்கு சக்கரம் கையில் ஏந்தாமலே திருமாலின் பூரண அம்சமான குழந்தை ஒன்று உதிக்கப் போகிறது அந்த குழந்தையின் மூலம் இந்த சோழ நாடு இதற்கு முன் என்றும் கண்டிராத மகோன்னதத்தை அடையப் போகிறது ஆஹா என்னென்ன அதிசயங்கள் நடக்கப் போகின்றன அவற்றை பார்க்க நான் ஒருவேளை உயிரோடு இருக்க மாட்டேன் தாங்கள் பார்த்து மகிழ்வதற்கு நீண்ட காலம் வாழ்வீர்கள் இப்படி சோதிடர் ஆவேசம் வந்தவர் போல் பேசி வருகையில் குந்தவையும் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் திடீரென்று ஏதோ சப்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள் கூண்டிலிருந்த கிளி சடசடவென்று சிறகுகளை அடித்துக் கொண்டிருந்தது அதன் மேல் தாவன்று கொண்டிருந்த பூனையின் மீது வானதி ஓர் ஓலைச்சுவடியை எடுத்து எரிந்தாள் எரிந்துவிட்டு அக்கா சோதிட சாஸ்திரம் பயனுள்ளதுதான் சோதிடச் சுவடியைக் கொண்டுதான் இந்த அழகான இனிய வார்த்தை பேசும் கிளியை காப்பாற்ற முடிந்தது இல்லாவிட்டால் அதன் சிறகுகளை பூனை இத்தனை நேரம் பீ்த்து போட்டிருக்கும் என்றாள் இத்துடன் எண்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பூனையும் கிளியும் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்